பிறவு செய்திகள். கடந்த ஏப்ரல் 1 தேதி முதல் ஜூலை 31 தேதி வரை சுமார் 3,70,00,000 நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய நுகர்வோர் நலத்துறை தெரிவித்துள்ளது. 2021-22 8,68,00,000 நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 23 தேதியிலிருந்து தங்க நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றும் முறைகள் குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். திருமழப்பாடியில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் இதேபோன்று பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம், பரமத்தி வேலூர், மோகனூர், திருச்செங்கோடு ஆகிய இடங்களில் வெள்ள பேரிடர் செயல் விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களையும் செல்ல பிராணிகளையும் எவ்வாறு மீட்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் நிகழ்த்தி காட்டினர். இந்திய விமானப்படையில் இளைஞர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் வழிகாட்டி பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. சென்னை மற்றும் வேலூர் மண்டலங்களுக்கு உட்பட்ட விமானப்படை பயிற்சி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் விமானப்படையில் சேரும் இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இன்று முதல் வருகிற 8 தேதி வரை இதுபோன்ற வழிகாட்டி பயிற்சி முகாம் SRM பல்கலைக்கழகம், VIT உள்ளிட்ட 4 கல்லூரி வளாகங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு காரணமாக இன்று முதல் வருகிற 15 தேதி வரை தென் மாவட்ட ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட மானாமதுரை, மேலக்கொன்னகுளம், திண்டுக்கல், அம்பாதுரை, ராஜபாளையம், சங்கரன் கோவில், சூடியூர், பரமக்குடி ஆகிய ரயில் பாதையில் உள்ள தண்டவாளங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் மாற்று வழித்தடங்களில் இயக்கப்படும் என்றும் ரயில்கள் புறப்படும் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. CRPF ஆவடி குழு மையத்தில் 3 நடைபெற்ற 23 சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலிடம் பிடித்தது. இந்த போட்டியில் 24 மாநிலங்களிலிருந்து 150 CRPF அணிகள் கலந்து கொண்டன. நிறைவு விழா CRPF காவல்துறை துணை இயக்குநர் எம் தினகரன் தலைமையில் நடைபெற்றது. CRPF காவல்துறை இயக்குநர் சத்பால் ராவத் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னை வானொலி நிலைய செய்திப் பிரிவின் முன்னாள் இயக்குநர் வி சங்கரன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 74. இவர் RNI பத்திரிகை தகவல் அலுவலகம், வானொலி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சக செய்திப் பிரிவு ஆகிய துறைகளில் பணியாற்றினார். புதுச்சேரி வானொலி நிலையத்தில் இவர் நீண்ட காலமாக செய்தியாளராக பணியாற்றியிருந்தார். திருநெல்வேலி மாவட்டம் அயன்குளத்தில் வி சங்கரனின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறும் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனா்.